வொண்டர்லேண்டில் ஆலிஸ். ஒரு சோம்பல் நிறைஞ்ச ஞாயிறு மதியம் ஆலிஸ்க்கு ரொம்ப போர் அடிச்சது. தன்னோட விளையாடுறதா சொன்ன ஆலிஸோட சகோதரி ஒரு புக்க படிச்சுக்கிட்டு இருந்தா. அதனால ஆலிஸ் அப்படியே நடந்து போய் ஒரு மரத்துக்கடியில உக்காந்தா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த வழியா ஒரு வினோதமான முயல் குட்டி போறத பார்த்தா. என்ன அது? அடடா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் போய் ஆகணும். கோட் வாட்ச் எல்லாம் போட்டுட்டு போறது முயல் குட்டியா? இது என்ன அதிசயமா இருக்கு! இந்த மாதிரி ஒரு வினோத காட்சியை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஆலிஸ் அந்த முயல் குட்டியை பின் தொடர்ந்து போனா. வினோதமான பொருட்களை பார்த்தா. அதுக்கப்புறம் அங்கிருந்த சின்ன ஓட்ட வழியா குட்டி குட்டி கதவுகள் இருந்த இடத்துக்கு வந்தா. ஆலிஸ் அங்கே ஏதாவது சாவி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சா. அங்க இருக்கு இந்த சாவி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி வெளியில போறது, எப்படி திரும்ப போறதுன்னே புரியல. எப்படி வெளியில போறது, எப்படி திரும்ப போறதுன்னே புரியலையே. ஓ, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களா. ஆலிஸ் அழ ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொந்த சுத்தி பாக்கும்போது டேபிள் மேல ஒரு பாட்டில் இருந்தத பார்த்தா. என்னது இது? ஒருவேளை இது உதவியா இருக்கலாம். ஆலிஸ் அத கொஞ்சம் குடிச்சா. உடனே அவ சின்னதா மாறிட்டா. இங்க என்ன நடக்குது? ஆலிஸ் ரொம்ப சின்னதா மாறிட்டா. இப்ப அவளோட கண்ணீர்லயே நீச்சல் அடிச்சு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்துட்டா. வினோதமான மரங்களா இருக்கே, அது பூக்கள் மாதிரி தெரியுது. ஆமா, அது பூக்கள் தான். நான் ரொம்ப சின்னதாயிட்டதால இது எனக்கு மரம் மாதிரி தெரியுது. ஆலிஸ் அங்க தெரிஞ்சுகிட்டு இருந்தத பார்த்த முயல் குட்டிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏய், நேரம் ஆயிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியலையா? வீட்டுக்குள்ள போய் ஒரு ஜோடி கிளவுஸையும் ஃபேனையும் கொண்டு வா. வீட்டுக்குள்ள போயா? ஆமா, அங்க இருக்கு பாரு, சீக்கிரம் சீக்கிரம். ஆலிஸ் ஒண்ணுமே புரியாம முயலோட வீட்டுக்கு ஓடுனா. ராபிட்ன அதிகாரம் பண்ண அதை நான் ஏன் கேக்கணும்? சரி, உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஆலிஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கிளவுஸும் ஃபேனும் எங்க இருக்குன்னு தேடினா. டேபிள் மேல ஒரு கேக்கோட அதுவும் இருந்தது. இதன சாப்பிடலாமா? ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த கேக்கோட ஒரு பீஸ் எடுத்து ஆலிஸ் சாப்பிட்ட உடனே வீட்டோட கோரைய முற்ற அளவுக்கு அவ பெருசா மாறிட்டா. அடடா, இங்க இருந்து நான் எப்படி வெளியில போறது? அடடா, என் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! முயல் உதவின்னு கேட்ட உடனே மத்த மிருகங்கள் உதவிக்கு வந்தது. வீட்டுக்குள்ள எல்லாரும் கல்ல வீச ஆரம்பிச்சாங்க. என் வீட்டை விட்டு வெளியில வா! என்னால முடியாது, என் மேல கல்லு தூக்கி வீசாதீங்க. அப்பதான் அவளுக்கு அவங்க வீசினது கல்லுல கப் கேக்னு தெரிஞ்சது. அதுல இருந்த ஒண்ணை எடுத்து அவ சாப்பிட்டா. உடனே அவ சுருங்கி கேக்க சாப்பிடறதுக்கு முன்னாடி எந்த உயரத்துல இருந்தாலும் அந்த உயரத்துக்கு மாறிட்டா. வீட்டை விட்டு ஓடி வந்தவ திரும்பி கூட பாக்கல. அடடா, நான் பெருசா சின்னதா பெருசா சின்னதா மாறிக்கிட்டே இருக்கேன். நான் பழையபடி இந்த மாதிரியே மரணம் நல்லா இருக்கும். உன்னால பழையபடிக்கு மாற முடியுமா? யாரு பேசுறாங்கன்னு ஆலிஸ் அங்கே இங்கேயும் பார்த்தா. அது ஒரு மஷ்ரூமுக்கு மேல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கேட்டர்பில்லர். ஆனா அது மஷ்ரூம் மேல வழுக்கி வழுக்கி மேல உட்கார பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னால முடியுமா? ஆனா எப்படி? இந்த மஸ்ரூமை சாப்பிடு. ஒரு பக்கம் சாப்பிட்டா நீ வளர உதவியா இருக்கும், இன்னொரு பக்கம் சாப்பிட்டா நீ சுருங்க உதவியா இருக்கும். பழையபடி நார்மல் சைஸ்க்கு மாறுறதுக்கு எந்த பக்கத்தை சாப்பிடணும்னு ஆலிஸ்க்கு தெரியல. உடனே கேட்டர்பில்லர் மஷ்ரூம் மேல இருந்து வழுக்கி கீழே விழுந்து அங்கிருந்து போக ஆரம்பிச்சது. இரு, நான் பெருசாக எந்த பக்கம் சாப்பிடணும்னு சொல்லிடு. கேட்டர்பில்லர் மாயமா மறைஞ்சிடுச்சு. ஆலிஸ் வேற வழியே இல்லாம ரெண்டு பக்கத்தையும் ட்ரை பண்ணா. நான் இப்ப இருந்தது விட இன்னும் சின்னதாயிட்டேனே. அப்படின்னா இதை சாப்பிட்டாதான் நான் வளருவேன்னு நினைக்கிறேன். ஆலிஸ் மர உச்சியை தொடுற அளவுக்கு ரொம்ப பெருசா மாறிட்டா. அடடா, இவ்வளவு பெருசெல்லாம் வேண்டாம். உடனே ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவ பழைய சைஸுக்கு மாறினா. இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சாப்பிடுறத நிறுத்திடலாம். இப்ப அங்கிருந்து எங்க போறதுன்னு ஆலிஸ்க்கு ஒண்ணும் புரியல. அவ பாட்டுக்கு உதவி கேட்டுக்கிட்டே நடந்து போக ஆரம்பிச்சா. யாராவது இருக்கீங்களா? சொல்லு கண்ணு, நான் இங்கதான் இருக்கேன். யார் இது? நான் தான். அங்க ஒரு காட்டு பூனை மரத்து மேல இருந்தத பார்த்தா. ஒரு பூனை அந்த மாதிரி சிரிச்சத அவ இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. யார் நீ? நீதான் இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்க, அதனால முதல்ல நீதான் சொல்லணும். நீ யாரு? நான் தான் ஆலிஸ். ஒரு வெள்ள முயல பின் தொடர்ந்துட்டு இங்க வந்துட்டேன். நான் வெளியில போறதுக்கு எந்த வழியா போனும்? அது இந்த ரோடு நேர மார்ச்சஸ் வீட்டுக்கு தான் போகுது. மேட் ஹேட்டர் அங்க டீ பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். டீ பார்ட்டியா? ஆமா,
அவன் கொஞ்சம் பைத்தியக்காரன். அவன் மட்டும் இல்ல, நீயும் தான். நான் பைத்தியமா? ஆமா, முயல பெண் தொடர்ந்து இங்கே வந்து நிக்கிறியே. ஆலிஸ்க்கு அந்த பூனைய பிடிக்கவே இல்ல, அவ அங்கிருந்து கிளம்பணும்னு பார்த்தா. அதனால அவ மார்ச் ஹேரோட வீட்டுக்கு கிளம்பினா. அரண்மனையில மகாராணியோட உன்னை பாக்குறேன். மகாராணியா? இப்ப அந்த பூனை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சது. அதோட சிரிப்பு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. யார் அந்த மகாராணியா இருப்பாங்கன்னு ஆலிஸ் ஆச்சரியப்பட்டா. அப்பதான் மார்ச் ஹேரோட வீட்டுக்கு வந்தா. மார்ச் ஹேரையும் பார்த்தா. அங்க ஹேட்டர் ஒரு பெரிய சேர்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு நடுவுல ஒரு எலி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. மன்னிச்சரே, உனக்கு இங்க இடமே இல்ல. நிறைய காலிச்சார் இருக்கே. சரி, அதை விட கொஞ்சம் ஒயின் குடிக்கிறியா? ஒயினா? என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இங்க ஒயினே இல்ல. அடடா, மணி 6 ஆயிடுச்சே. இது டீ பார்ட்டி நேரம். ஒயினே இல்லாதப்போ ஒயின் குடிக்கிறியா நீ ஏன் கேட்டீங்க? உனக்கு அழைப்பே வராதப்போ நீ எப்படி எங்க டேபிள்ல வந்து உட்காரலாம்? சரி, நான் கிளம்புறேன். ஏறே ஏறே, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல. ஒரு காக்காவை எப்படி ரைட்டிங் டேபிளா யூஸ் பண்ண முடியும்? ஆலிஸ்க்கு இந்த கேள்வி ரொம்ப வினோதமா இருந்தது. யோசிக்க ஆரம்பிச்சா. எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியலையா? ஓ, 6 மணி ஆயிடுச்சு. டீ பார்ட்டி கொண்டாடுற நேரம் வந்துடுச்சு. நீங்க ஆல்ரெடி டீ பார்ட்டி தான கொண்டாடிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை முறை 6 மணி 6 மணின்னு சொல்லுவீங்க? ஐயோ, என்னம்மா நீ? இந்த எலிக்கு பதில் சொல்லு. இந்த டேபிளை எப்படி உனக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்ண முடியும் சொல்லு. என்னது, அந்த எலி ஒண்ணு என்கிட்ட அப்படி கேக்கலையே? இவளுக்கு பதில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா? இல்ல, அதனால தான் நாங்க உன்கிட்ட கேட்டோம். இங்க இருக்க எல்லாருமே பைத்தியவங்க. உன்னை மேட் ஹேட்டர்னு கூப்பிடுறது கரெக்ட் தான். நான் கிளம்புறேன். டேபிள விட்டு ஆலிஸ் கிளம்பினதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. வர வழியில ஒரு வித்தியாசமான கார்டன்ல வித்தியாசமான ஆளுங்களை பார்த்தா. அவங்க கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த வெள்ள பூக்களை சிகப்பா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பண்றீங்க? மகாராணிக்கு சிகப்பு பூக்கள் மட்டும்தான் பிடிக்கும். அதனாலதான் எல்லா பூவையும் ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெள்ளப்பூ தென்பட்டா எங்களோட தலை அவ்வளவுதான். அந்த பூனை சொன்னது இந்த மகாராணிய பத்தி தானா? மகாராணியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்? வெள்ளையே இருக்க கூடாது, சிகப்பு மட்டும் தான் இருக்கணும். காவலர்களே, இவங்களை எடுத்துட்டு போய் அவங்க தலைய வெட்டிடுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க மகாராணி, கருணை காட்டுங்க. நீ யாரு? மகாராணிய கவலைப்பட வச்சிருவோமோன்னு ஆலிஸ் பயந்தா. நான் தான் ஆலிஸ், நான் இங்க. ஆலிஸ் அமைதியா அவங்க பின்னாடியே போனா. யாரோ என்னுடைய ஆப்பிள் பைய திருடிட்டாங்க. என்னோட முத சாட்சி வெள்ள முயல் இங்க வந்திருக்கு. மேட் ஹேட்டர் நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சா. இவங்க ரெண்டு பேரும் குவீனோட ஆப்பிள் பைய திருடுறத பாத்தியா? ஆமா, அத பார்த்த. அதனை எப்ப பார்த்த? சரியா 6 மணிக்கு. அப்ப சரி, அவங்க தலைய சீ விடுங்க. இருங்க, மேன்ஹாட்டன் 6 மணிக்கு எப்பவுமே டீ பார்ட்டில தான் இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே நேரம் இதுதான். நீங்க எப்படி அவரை நம்பலாம்? அவர் ஒரு பைத்தியம். மகாராணி அவதான் அத பண்ணது. நான் அவளையும் பார்த்த. அவ ஒரு திருடி. அவளுடைய தலையையும் சீ விடுங்க. என்ன? இருங்க. ஆலிஸ்க்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் மேலயும் கோபம் வந்தது. அந்த சமயத்துலதான் நீதிமன்றத்துக்கு அந்த பூனையும் வந்தது. அது என்ன அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தது. ஆலிஸ்க்கு கோபம் அதிகமாக அதிகமாக அவ வளர்றத உணர்ந்தா. அவளோட கோபம் உயர உயர அவளும் உயர ஆரம்பிச்சா. காவலர்கள் எல்லாரும் அவளை தாக்க ஆரம்பிச்சாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, இங்க இருந்து போங்க. ஆலிஸ், ஆலிஸ் எந்திரி. ஆலிஸ் உறக்கத்தில் இருந்து எழுந்தா. தான் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறத உணர்ந்தா. அவ பக்கத்துல அவளோட சகோதரியும் இருந்தாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ ஏதாவது கனவு கண்டியா? அப்ப அதெல்லாம் கனவா? நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அது ஒரு விசித்திரமான கனவு. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு வெள்ள முயல் மரத்துக்கு பின்னாடி ஓடுறத ஆலிஸ் பார்த்தா. ஒருவேளை அது கனவா கூட இல்லாம இருக்கலாம். முன்பொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய திருடா இருந்தான். அவன் பேரு ராபின்ஹுட். அவன் கிராமத்துக்கு வெளியே இருக்கிற ஷேர்வுட் காட்ல இருந்தான். என்னதான் எல்லார்கிட்டயும் அவன் பொருட்களை திருடினாலும் அவனுக்குன்னு ஒரு அன்பான மனசும் இருந்தது. அவன் திருடிட்டு வந்த எல்லா பொருட்களையும் காசுகளையும் கிராமத்துல இருந்த எல்லா ஏழை மக்களுக்கும் கொடுத்தான். ராபின்ஹுட் சின்ன பையனா இருந்த போது
ஏதோ ஒரு பணக்காரன் அவனை ஏமாத்திட்டான். அதனாலதான் பணக்காரங்களை அவன் பயங்கரமா வெறுத்தான். அவன் சின்ன பையனா இருந்தப்பவே பணக்காரங்களை எக்காரணத்தை கொண்டு விட்டு வைக்க மாட்டேன்னு முடிவெடுத்தான். ரொம்ப சின்ன வயசுலயே அவன் திருட ஆரம்பிச்சிட்டான். அவன் பெரியவனா வளர வளர ரொம்ப சாதுரியமா திருட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் திருடின பணத்தை என்னைக்குமே அவனுக்காக எடுத்துக்கிட்டதில்ல, எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்காக கொடுத்துருவான். ராபின்ஹுட்டுடைய பேரும் புகழும் இங்கிலாந்து நாட்டு முழுசும் பரவச்சு. பணக்காரங்க எல்லாம் ஷேர்வுட் காட்டுக்கு பக்கத்துல போறதுக்கே பயந்தாங்க. ஏன்னா ராபின்ஹுட் அவங்கள கண்டிப்பா தாக்குவான்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஷெரீஃப் கிட்ட போய் அவனை பத்தி புகார் கொடுத்தாங்க. ஐயா, நேத்து என்னோட வியாபார வேலைகளை முடிச்சுட்டு நான் காட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, என்னோட வண்டி முழுதும் பணமா நிறைஞ்சிருந்தது ஐயா. அதுவும் சாயந்தர நேரம், அப்போ சூரியன் வர மறைஞ்சிருந்தது ஐயா. திடீர்னு அந்த ராபின்ஹுட் அவன் எங்கிருந்து வந்தானே தெரியல. வண்டியில இருக்க பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டான். எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துருச்சு, என்னால எதையுமே செய்ய முடியல ஐயா. நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் ஷெரீஃப் ஐயா, அவனால எல்லாருக்கும் பிரச்சனை தான். ராபின்ஹுட்ட பிடிக்கணுங்கிற எண்ணம் ஷெரீஃப்க்கு அதிகமாச்சு. எப்படியாவது அந்த ஆளை கைது பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அவருடைய முயற்சி எல்லாமே வீணா போயிடுச்சு. கடைசியா ஷெரீஃப் ராஜா கிட்ட உதவி கேட்க முடிவெடுத்தாரு. மகாராஜா, அந்த ராபின்ஹுட்டை பிடிக்கிறதுக்காக என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செஞ்சேன். ஆனா என்னுடைய எந்த முயற்சியும் எனக்கு எந்த விதத்திலும் கையே கொடுக்கல. உங்களுடைய சிப்பாய்களை எனக்கு உதவி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அந்த ராபின்ஹுட்டை நான் பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஆனா ராஜா மறுத்துட்டாரு. என்ன, ஒரு சாதாரண திருடனை பிடிக்கிறதுக்காக எங்க ஆளுங்க அவனை விரட்டிக்கிட்டு போகணும்னு நீ சொல்ல வரியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. திருடங்களை பிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இந்த பிரச்சனையே ஒழுங்கா நீயே போய் தீர்க்கிறதுக்கான வழிய பாரு. அப்படியே ஆகட்டும். ராபின்ஹுட்ட பிடிச்சே ஆகணுங்கிற தீவிரம் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. ஒரு நாள் ராபின்ஹுட்ட பிடிக்கிறதுக்கு ஷெரீஃப் ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா பண்ணாரு. மறுநாள் அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாரையும் வர சொன்னாரு. அவருடைய நண்பர்களையும் வர சொன்னாரு. அவங்க கிட்ட அவருடைய பிளான பத்தி சொன்னாரு. சிறந்த வில்லாளி யாருங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஊர்லயே நாம ஒரு போட்டியை வைக்கலாம். இந்த போட்டியை பத்தி கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பா அந்த ராபின்ஹுட்டால இந்த போட்டியில கலந்துக்காம இருக்கவே முடியாது. நிச்சயமா அவன் வருவான். அவ வந்த உடனே என்னுடைய காவலாளிகள் அவனை கைது பண்ணிடுவாங்க. பிரமாதம், இது உண்மையிலே சிறந்த யோசனைங்க. அவ கண்டிப்பா நாம விரிச்ச இந்த வலையில சிக்குவான் நம்புறேன். ஷெரீஃப் அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து ராபின்ஹுட்ட பத்தின கதைகளை கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு. அவங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ இங்கிலாந்துலயே ராபின்ஹுட் சிறந்த வில்லாளின்னு தெரிஞ்சுகிட்டாரு. ஷெரீஃப் எதிர்பார்த்த மாதிரியே ராபின்ஹுட்டுக்கும் இந்த போட்டிய பத்தி தெரிஞ்சது. போட்டியில கலந்துக்கணும்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தான். இந்த ஊர்லயே அவன்தான் சிறந்த வில்லாளின்னு இந்த ஊருக்கு நிரூபிக்கணும்னு அவன் நினைச்சான். யாராலையும் அவனை வெல்ல முடியாதுன்னு நினைச்சான். ஹே பாப், வில்வித்த போட்டியை பத்தி நீ கேள்விப்பட்டியா? இந்த ஓலைய பாத்தியா? கிராமத்தாளுங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் வில்வித்த போட்டியை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்லயே யாரு சிறந்த வில்லாளின்னு கண்டுபிடிக்க விரும்புறாங்க. நான் இதுல கண்டிப்பா கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனுடைய நண்பன் பாபுக்கு இதுல வேற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ராபின், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த கிராமத்துக்காரங்களும் அப்புறம் அந்த ஷெரீஃபும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறதா எனக்கு படுது. கண்டிப்பா என்னால இதை உறுதியா சொல்ல முடியும். இந்த போட்டியை நடத்துறதுக்கான காரணமே உன்னை எப்படியாவது சிக்க வச்சு கைது பண்றதுக்காக தான் இருக்கும். தயவு செஞ்சு நீ போகாத ராபின்.
இந்த மாதிரி பண்றது ஒரு பெரிய முட்டாள்தனமா இருக்கும். ஆனா அந்த போட்டியில ஜெயிக்கணும்ங்கிற எண்ணம் அவனுக்கு ரொம்ப ஆழமா இருந்தது. அதனால தான் நண்பர் சொன்னதை ராபின்ஹுட் கேட்க விரும்பல. அவன் எவ்வளவு சிறந்தவன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டணும்னு அவன் முடிவெடுத்தான். நாட்கள் ஓடுச்சு. இறுதியில போட்டினாலும் வந்துச்சு. ஷெரீஃபும் அவனுடைய ஆட்களும் போட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த இடத்துல செஞ்சாங்க. கிராம மக்களும் அந்த இடத்துல ஒண்ணு கூட ஆரம்பிச்சாங்க. ஷெரீஃபும் அவனுடைய ஆட்களும் அந்த இடத்துக்கு ராபின்ஹுட் எப்ப வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ராபின்ஹுட் வர மாதிரியே தெரியல. ஷெரீஃப் பொறுமையை இழந்து அவனுடைய காவலாளிய பார்த்து, அந்த ராபின்ஹுட் வந்துட்டானா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்க முதல்ல போய் தேடிப்பாரு. அவனை பார்த்த உடனே எனக்கு சைகை காட்டு. அந்த காவலாளியும் வெளியே வந்து ராபின்ஹுட்டை தேடினான். அந்த காவலாளி நீண்ட நேரம் தேடியும் ராபின்ஹுட்டை கண்டுபிடிக்கவே முடியல. ஷெரீஃப் கிட்ட ஏமாற்றத்தோட திரும்பி போனான். என்ன மனுஷனுங்க ஐயா, ஆனா அவன் எங்கேயுமே என் கண்ணுக்கு தென்படல. என்ன சொல்ற, போட்டியாளர்கள் மத்தியில தேடி பாத்தியா? நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய திட்டத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் போட்டியில கலந்துக்க அம்மைங்கிறது வெளியேறி இருப்பான்னு நினைக்கிறேன். போட்டியும் ஆரம்பிச்சது. ஷெரீஃபுடைய நண்பரான ஜானு அன்னைக்கு இந்த போட்டியில கலந்துகிட்டாரு. அவர் ஒரு சிறந்த வில்லாளி. அவரு ரொம்ப பிரபலம் கூட. போட்டி ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுற்று அதிகமாக அதிகமாக போட்டியாளியானை எடுத்த போய் எய்தது. ஷெரீஃபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே நண்பரை பாராட்டினாரு. அடுத்தது பச்சை போட அணிஞ்ச அந்த நபருடைய சுற்று வந்தது. அவரு மெல்லம குறி வச்சு ஒரு அம்பை எய்தினாரு. அந்த வில்லு வேகமா காத்துல பறந்து ஜானுடைய வில்ல பிளந்து சரியான இடத்துல போய் பட்டது. இது உண்மையிலே ஒரு அதிசயம். இத பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. யாரும் ஒரு சின்ன சத்தம் கூட போடல. பார்வையாளர்கள் அவங்களுடைய சுய நினைவுக்கு வந்த உடனே மஞ்ச முடிக்காரரை பாராட்டினாங்க. அடுத்த நொடியிலேயே அந்த ஆளு இன்னும் ரெண்டு அம்பை எய்தாரு. அது ஷெரீஃப் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நோக்கி பாஞ்சது. அந்த அம்பு நாற்காலியுடைய ரெண்டு பக்கமும் வந்து பாஞ்சது. ஷெரீஃப் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அங்க என்ன நடக்குதுன்னு அவரால புரிஞ்சுக்க முடியல. அங்க என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆளு இன்னொரு அம்பை எய்தாரு. அது அந்த தங்க வில் மேல பட்டது. அந்த தங்க வில் நேரா அவர் கை மேல வந்து விழுந்தது. அந்த மஞ்ச முடிக்காரர் வேற யாரும் இல்ல, ராபின்ஹுட் தான். ஷெரீஃப் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ராபின்ஹுட் வேஷத்தை கலைச்சிட்டாரு. அங்கிருந்து தாவி குதிச்சு காத்துட்டு இருந்த குதிரை மேல ஏறி ஊற விட்டே போயிட்டாரு. மின்னல் வேகத்துல இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அது யாருன்னு ஷெரீஃப்க்கு தெரிஞ்ச உடனே அவருடைய காவலாளிகளை பார்த்து, புடிங்க, அவன்தான் ராபின்ஹுட். ஆனா காவலாளிகள் நகரத்துக்கு முன்னாடி ராபின்ஹுட் எங்க போனார்னே தெரியல. ராபின்ஹுட அடிச்சுக்கவே முடியாதுங்கிற விஷயத்த மறுபடியும் ராபின்ஹுட் நிரூபிச்சிட்டான்.